இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க வரோம் பாத்தீங்கன்னா நீங்க மினிமம் பத்தாம் வகுப்பு படிச்சதுனால அப்ளை பண்ற மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது ஒரு பெர்மனென்ட் ஜாப் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க இந்த கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கு ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ற மாதிரி சொல்லிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில டேம்ஸ் வந்து புரியாது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்க நீ நோட்டிபிகேஷன் படிக்கும்போது புரியாத விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு புரியும் நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஜாப் லொக்கேஷன் பொறுத்தவரை தமிழ்நாட்டில் வந்து தாம்பரத்தில் வந்து ஜாப் லொக்கேஷன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் இருக்குது இந்த வாய்ப்பை யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க டென்த்து படிச்சவங்க அதே மாதிரி டுவெல்த்து படிச்சவங்க கூட இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதை தவிர்த்து வந்து நீங்கள் நர்சிங் ஹோம்லாம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஜாப் வந்து சொல்லியிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்க்குறனாலே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரை வந்து செப்பரேட்டாக அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு எதுவுமே வாங்கலை நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் சென்ட் உண்டான செலவு மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஆக போகுது இதிலே வந்து பல்வேறு விதமான வேக்கன்சி சொல்லியிருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா சமையல்காரருக்கு வந்து வேக்கன்சி இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் சொல்லக்கூடிய இந்த ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு உண்டான வேகன்சியும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து ஆயாக் அல்லது வந்து சஹா ஹியாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேக்கன்சி சொல்லிட்டாங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாயில நுழையாது பட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஜாப் தான் என்ன ஜாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வார்டு பாயம் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த ஜாப் அல்லது பாத்தீங்கன்னா பனி பெண்கள் அமைச்சு இந்த ஜாப் தான் வந்து இந்த மாதிரி வந்து இருக்காங்க இந்த ஜாப் பொறுத்தவரையா எல்லாமே வந்து உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் வேகன்சியை பொறுத்தவரையே உங்களுக்கு வந்து வேறியாகிறது வாய்ப்புகள் இருக்கு அதிகமாகலாம் அல்லது வந்து ரெக்குயர்மென்ட்ஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏஜ் லிமிட் பொறுத்தவரை மினிமம் உங்களுக்கு பதினெட்டு வயசு பூர்த்தியாயிருந்தால நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் முடியக்கூடிய இந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கறத நீங்க இல்லை அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே எல்லா கேட்டகரிக்குமே சேம் தான் மினிமம் பதினெட்டு வயசு இருக்கணும் ஆனால் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகும் எஸ் எஸ்டி ஓபிசி பி கேண்டிடேட் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கேட்டகரி இருக்குது எல்லாருக்குமே வந்து சேஞ்ச் ஆகும் இதை தவிர்த்து வந்து டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு வரை இருக்கிறவங்க அப்ளை பண்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் வந்து தனியாக வந்து எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி வந்து கேட்டகரி வந்து பிரிச்சிருக்காங்க எல்லாமே வந்து டீடெயில்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பேராகிராஃபில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பேராகிராஃப் பெராகிராஃபாக பிரித்து அதே மாதிரி டேபிளர் காலம்லாம் போட்டு வந்து டீட்டெயில்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு சில பேருக்கு வந்து இந்த டேம்ஸ் வந்து புரியாமல் இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கோம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரிக்கு மூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு அஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஓபிசி கேட்டகிரிலேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இருபத்தெட்டு வயசு வரைய இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் முப்பது வயசு வரை இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பிடபிள் கேண்டாட்டா இருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து முப்பத்தஞ்சு வயசு வரை இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் பாத்தீங்கன்னா யூஆர் கேட்டகரி இருந்து அப்ளை பண்ணா நாற்பது வயசு நாற்பது வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து நாற்பத்தஞ்சு வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து லிமிட் பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு மினிமம் பத்தாம் வகுப்பு படிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் இதில் வந்து இந்த ஆயாக்கம் சொல்லக்கூடிய இந்த பனிப்பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் அல்லது வந்து வார்டு பாய்க்கு உண்டான ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு பத்தாம் வகுப்பு படிச்சிருக்கணும் அதே நேரத்தில் வந்து ஹாஸ்பிட்டல்லேயோ அல்லது வந்து நர்சிங் ஹோம்லையோ வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து பனிப்பெண்கள் அல்லது வந்து இந்த வார்டு பாய்க்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் எதுக்கு அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃபுக்கு உண்டான ஒரு ஜாப் இருக்கு அதுக்கு மினிமம் பத்தாம் வகுப்பு படிச்சுனாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதே மாதிரி வந்து குக்கு உண்டான ஜாப் சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து கேட்ரிங் வந்து டிப்ளமோ பண்ணிட்டு ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க சிவில் மோட்டார் டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வேகன்சி இருக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெவி மோட்டார் உண்டான ஒரு லைசன்ஸ் இருக்கணும் வண்டி ஏதாவது ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா அதை வந்து சரி பண்ணுறதுக்கும் நாலேஜெலாம் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ரெண்டு வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க மொத்தம் நாலு கேட்டகரியாக பீட்ஸ் வந்து ஜாப் சொல்லியிருக்காங்க இந்த நாலு கேட்டகரிக்குமே உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தாலும் நீங்கள் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தனித்தனியான அப்ளிகேஷன் ரெடி பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க சேலரி அப்படின்னு பாத்தீங்கன்னா செவன்த் பே கமிஷன் படி வந்து சாலரி கொடுக்குறாங்க பதினெட்டாயிரத்துலேருந்து இருந்து உங்களுக்கு இருபத்தோராயிரம் வந்து ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் மேக்ஸிமம் நீங்க இருபத்தஞ்சாயிரம் கிட்ட பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இவங்க சொல்லிக்கிற எல்லா எலிஜிபிலிட்டியுமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிருந்தா உங்களை செலக்ஷன் ப்ராசஸில் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு உங்களை வந்து கூட்டிகிட்டு போவாங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு உண்டான கால் லெட்டர் உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இதில் வந்து ரிட்டன் எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க என்னென்ன எவ்வளோ எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத டீடைலாக கொடுக்கல பட் என்னென்ன டாபிக் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இருந்து கேட்குறாங்க நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் அவேர்னஸ் மற்றும் ட்ரேட் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன் ட்ரேட் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து சமையல் கருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அந்த டிப்ளமோ இன் கேட்ரிங்ல வரக்கூடிய அந்த சப்ஜெக்ட்டில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதே மாதிரி சிவில் மோட்டார் டிரைவருக்குனு பார்த்தீங்கன்னா இந்த டிரைவிங் சம்பந்தமான கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமில் கேட்கறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது இந்த ரிட்டன் எக்ஸாம் அப்படிங்கிறது ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இங்கிலீஷ் சூஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஜாப் லொக்கேஷன் அது நம்ம சொன்ன மாதிரி வந்து தாம்பரத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆஃபீஸ்ல வந்து உங்களுக்கு ஜாப் இருக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்டாஃப்க்கு ஜாப் தான் இதுக்கு அப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ பதினஞ்சு வேகன்சி இருக்கு அப்படின்னா நூத்தி ஐம்பது பேரை பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க இந்த ரிட்டன் எக்ஸாம்ல இருந்து ஷார்ட் லீஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு பிசிக்கல் ஸ்கில் அல்லது பிராக்டிகல் டெஸ்ட் அப்படிங்கிற கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ் தான் உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்றது மட்டும்தான் பட் முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்க போகிறது பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்க போகுது அது பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்டேஜ் வந்து வெயிட்டேஜ் மார்க் வந்து கொடுக்குறாங்க இந்த ஸ்கில் டெஸ்ட்டு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபார்மாலிட்டி உங்களுக்கு வந்து இந்த தகுதியில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு மட்டுமே இதெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் அப்படின்னு கண்டிப்பாக பிரச்சனை இதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வைப்பாங்க அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துகிட்டு போங்க அதே மாதிரி அனாக்சரில் இருக்கக்கூடிய அந்த அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த ஜெராக்ஸ் காப்பியும் நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்திரண்டுக்குள்ளே அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே அப்ளை பண்ணவும் பண்ணிக்கோங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷில் இருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்ரஸ் சைன் போட்டுக்கோங்க அதே மாதிரி அதில் சொல்லியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு ரிலவன் டாக்குமெண்ட்ஸ் அதாவது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஜெராக்ஸ் எடுத்துட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைன் போட்டுவிட்டு அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு உடைய அப்ளிகேஷனெலாம் நீங்கள் அனுப்பணும் என்வலுப்புக்கு மேலே பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அப்படின்னு போட்டு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க குக்குனா குக்குன்னு போட்டுக்கோங்க அண்டு கேட்டகரி அப்படின்னு போட்டுவிட்டு எஸ்சி எஸ்டி ஓபிஸ் இந்த மாதிரி வருது பார்த்தீங்கன்னா எந்த நீங்கள் எந்த கேட்டகரியோ அதை வந்து போட்டுக்கோங்க அகைன்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் ஜியோ ஃபோர் ஸ்லாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்லாஸ் டிஆர் அப்படின்னு போட்டு உள்ள வந்து ரிலவன் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்லாம் வந்து அட்டாச் பண்ணிடுங்க அதோட சேர்த்து முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்ரஸ்ட்டு என்வலுப் அது அதோட பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ஸ்டாம் வந்து ஒட்டி அப்ளிகேஷன் அட்டாச் பண்ணிடுங்க இதெல்லாமே எல்லாமே இந்த பெரிய எண் ஒழுப்பு வந்து வச்சு அவங்க சொல்லிருக்க அட்ரஸுக்கு அனுப்பணும் இதை தவிர்த்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்க வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும் ஒன்னு பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டில் ஓட்டணும் ஒன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதை தவிர்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கோவிட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் சிம்பிளாக இருக்குது ஒரு ஃபார்மேட் தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஆஃபீஸ் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதே எதையுமே ஃபில் பண்ணாதீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபில் பண்ணிக்கிடுவாங்க இதை ஃபில் பண்ணிட்டு இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க டேட் போட்டுக்கோங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்லேயே டாப்பில் பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் டேஷ் இன் டேஷ் யூனிட்னு கேட்டிருக்காங்க இது நோபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உடனே இருக்கக்கூடிய அந்த பேராகிராஃப் இருக்கும் இருக்கு நீங்கள் எந்த யூனிட்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படிங்க கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க தாம்பரத்துக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்குண்டான யூனிட் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் கார்டு இருக்கும் அதையும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கலாம் எவ்வளவு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு ஃபஸ்ட் கம்மியாக லிங்க் இருக்கு கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த எப்படி வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில்